ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டை வளர்த்தான்ங்கிற ஒரு குருவி எங்கள் வீட்டில் கூடு கட்டி முட்டையிட்டு இருந்ததுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே ஒன், டே டூ, டே த்ரீன்னு எல்லா டேஸோட வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது டே ஒன்னோட குஞ்சு பொறிச்ச உடனே அது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. மூச்சு விடுறது ரொம்ப நல்லாவே தெரியுது பாருங்கள். அதுக்கு கண் இன்னும் திறக்கலை. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இது டே டூங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஆஹா, கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவங்க அம்மாவும் பக்கத்துலே தான் இருந்தாங்க, ஆனால் எங்களை எதுவும் பண்ணலை. இங்கே பாருங்கள், அவங்க அம்மா வந்திருக்குங்கிறனால குஞ்சுகள்லாம் உணவு கொண்டு வந்திருக்குன்னு நினச்சி வாயை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு அற்புதமான காட்சி, இது எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய அற்புதமான வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஒரு க்யூட்டு, நேச்சுரலாக இருக்குங்க. கண் பார்த்திங்களா, இன்னும் கண் திறக்கவே இல்லை. மொத்தம் மூணு பேர்ட்ஸு. இப்போ டே த்ரீங்க, பார்க்கலாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கா என்னங்கிறத பார்க்கலாம். அவங்க அம்மா வேறு இருக்காங்க. அவங்க அம்மா பறந்து போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், குஞ்சை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஒரு நம்பிக்கை. அதனால் எங்களை எதுவும் பண்ணலை. கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. மூச்சு வர்றது இன்னும் ரொம்ப நல்லா தெளிவாகவே தெரியுது. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக வீடியோவில் வந்து கொஞ்சம் பெரிய பறவை மாதிரி தெரியுது, ஆனால் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. உள்ளங்கை அளவு தான் இருக்கும் இந்த பேர்டு. அந்த அம்மா மேலே உட்காந்துருக்கு. மறுபடியும் போயிடுச்சு பார்த்தீங்களா, நெஸ்ட்டுக்கே போயிடுச்சு. அவங்க அம்மா போய் உணவு கொடுக்க போயிடுச்சு. வாங்க கவர் பண்ணி போகலாம். அப்பா டெரராக பார்க்குதே, பார்க்குற பார்வையாக டெரராக இருக்குது. இந்த குருவி பேர் கொண்டை வளர்த்தான். வாங்க அடுத்த நாளுக்கு போகலாம். அடுத்த நாள் வீடியோலையும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, இப்பயும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கு. நெஸ்ட்டை குச்சிகளை எடுத்து வந்து சேகரித்து அட்டகாசமாக பண்ணியிருக்கு அதோடய வீடை. இது ஒரு அற்புதமான காட்சி. இது அடுத்த நாள், அடுத்த நாள் வீடியோ கவர் பண்ணுறக்காக ரெடி ஆகிட்டாங்க. தன்யா, அவங்க அம்மாவும் தன்யாவும் ரெடி ஆகிட்டாங்க. வாங்க அடுத்த நாள் பார்க்க போகிறோம். இப்போயும் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க காவல் காத்துட்டு. ஸோ இப்பயும் தூங்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் போகவும் அவங்க அம்மா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் வாயை திறந்துருச்சு. அவங்க அம்மா வந்திருக்குன்னு நினச்சி, அவங்க அம்மா தான் உணவு கொண்டு வந்திருக்காங்க, உணவு கொண்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சு வாயை எப்படி திறந்துருக்கு பாருங்கள். இது ஒரு உண்மையிலேயே இது ஒரு காண கிடைக்காத காட்சி. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு வந்துட்டோம். அடுத்த நாள் போய் பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மட்டும் இருக்காங்களா, அவங்க அம்மாவும் இருக்காங்களான்னு பார்க்குறோம். ஓ வளர்ந்துருச்சுங்க பாருங்கள். உடம்பு முழுக்க ரெக்கை இருக்குது. வாய் மூணுமே ஒரே டயத்தில் வாய் திறந்து உணவுக்காக வெயிட்டிங். அடடா, நாங்கள் போனதுன்னு அவங்க அம்மா தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாயை திறந்துட்டாங்க. நான் வந்து இந்த ஸ்டிக் தான் கொண்டு போயிருந்தோம், செல்ஃபி ஸ்டிக்கு. செல்ஃபி ஸ்டிக் போன உடனே அந்த உணர்வில் வாயை திறந்து உணவு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ரெக்கையில் முளைச்சிருச்சு. ரெக்கையில் பாருங்கள் முடியலை இருக்குது. பாருங்கள் ரெக்கையில் உணவு வரலங்கிறனால வாயை மூடிட்டாங்க. இது அடுத்த நாள். வாங்க அடுத்த நாள் என்ன சைஸில் இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் கிடைக்குமான்னு பார்க்கலாம். உள்ள போக பார்க்கலாம். வாங்க, எஸ் தூங்கிட்டுருக்காங்க. வாவ், ரொம்பவே பெருசாகிடுச்சுங்க, ரொம்பவே வளர்ந்துருக்காங்க. இப்பயும் அதேமாதிரி வாய் திறக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அம்மா வந்திருக்குன்னு உணர்வு இப்பயும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பக்கத்தில் போகிறோம், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறோம். நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டாங்க வாயை, உணவு வந்துருச்சுன்னு. அவங்க அம்மாவே வந்துட்டாங்க. ஆஹா, உணவு கொடுக்குற காட்சி இது, நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவங்க அம்மா வந்து உணவை எப்படி ஷேர் பண்ணுது பாருங்கள். எல்லா பேர்ட்ஸுக்குமே வாய்க்குள்ளே வைக்கிறது உணவை. இது ஒரு காண கிடைக்காத காட்சிங்க. இயற்கை எவ்வளோ ஒரு அற்புதமானது. தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உணர்வு எப்படி இருக்கும், உணவை வந்து எப்படி பரிமாறுது. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அம்மா பார்க்குது நம்மளை, என்னடா டெய்லி வந்து வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்குது. சரி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் அடுத்த நாள் வந்தாச்சு, வளர்ந்துட்டாங்கங்க. இப்போ ஏன் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இப்போ வளர்ந்துட்டாங்க, பறக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க அம்மா உட்காந்துருக்கு உள்ளே பாருங்கள், பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் ரெக்க நல்லாவே முளைச்சிருச்சுங்க. ஸோ தே ஆர் ரெடி டு ஃப்ளை. அவங்க அம்மா பார்க்குது, டெரராக பார்க்குது. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறதா வேலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. இருந்தாலும் நம்ம நம்மளோட கடமையை செஞ்சு தானே ஆகணும்.
வெயிட் பண்ணலாம், அவங்க அம்மா போகிறாங்களா பார்க்கலாம், போனால் பக்கத்தில் போய் பார்க்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் டே போய் அவங்கள சூட் பண்ணிடலாம். ஐ மீன் வீடியோ எடுக்கலாம். எல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள உணவுக்காக. அவங்க அம்மா வந்து இப்போ ஃபீட் பண்ணலை, நாங்கள் இருக்கிறோங்கிறத தெரியாது அவங்களுக்கு. ஸோ தெரியுறங்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம போகட்டும் அதுக்கப்புறம் ஃபுட் ஃபீட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்க அம்மா போகட்டும், நம்ம போய் வீடியோ ஷூட் பண்ணலான்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். உணவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறோம், கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன நடக்குதுன்னு. வாவ், ரொம்பவே பெருசாகிடுச்சுங்க, அவங்க அம்மா சைஸுக்கு வந்துடுச்சு பாருங்கள், பறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். இந்த கொண்டை வளர்த்தான் குருவி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளருதுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளருது எனக்கு தெரிஞ்சு. 1, 2, 3 அழகு, க்யூட் தான் குட்டீஸில் எப்பயுமே அழகு தான் குட்டீஸ். பார்க்குறதுக்கு 1000 கண் வேணும். ஒரு சின்ன டப்பாக்குள்ளே எப்படியாவது அக்காமடேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோவில் பெருசாக தெரியுது, ஆனால் சைஸ் வந்து ரொம்ப சின்னது தான் குட்டீஸோடது. இங்கே பாருங்கள், குட்டி உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. பா, டெரராக பார்க்குது, குட்டியே டெரராக பார்க்குதுன்னா பார்த்துக்கோங்க. அங்கேருந்து விழுகாமல் இருந்தால் சரி. உங்களுக்கே தெரியும் அந்த ஐஸ்கிரீம் டப்பா எவ்வளோ சைஸ் பெருசு இருக்குன்னு. அதில் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க, நல்லா கண்ணெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. க்யூட் க்யூட் க்யூட், உலகத்தை பார்க்குது. ரெக்க நல்லாவே முளைச்சிருச்சுங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, பை பை, தேங்க்யூ.